हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू आवर चैनल। चैनल ले नम्मा पन्ना पोरा फर्स्ट रेसिपी इदु। सो ओरु स्वीट ओड स्टार्ट पन्नुवोम। टुडेस रेसिपी इज बीट्रूट गीर एंड द इंग्रेडिएंट्स आर बीट्रूट घी कैशूस एंड रेसिन्स शुगर कार्डमम पाउडर एंड मिल्क। இப்போ பீட்ரூட் கீர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்மால் சைஸ்டு ஹோல்ஸ் இருக்க கிரேட் எடுத்துக்கலாம். நம்ம வச்சுருக்க பீட்ரூட்ஸ் எல்லாத்தையும் கிரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பீட்ரூட் கீருக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீட்ரூட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக வந்திருக்கு. இதை கிரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். குக்கரில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். கீ ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்ஸை அதில் கொட்டிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா பீட்ரூட்டை அந்த கீயோட வதக்கி விடலாம். பீட்ரூட்டில் நார்மலாகவே வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், அதனால தான் நம்ம இப்படி வதக்குறோம். ஒரு 1 மினிட் கழித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கீ விட்டுக்கலாம். நம்ம சாப்பிட்றப்போ பீட்ரூட்டோட ரா ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி கீ விட்டு வதக்கி விடுறோம். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க பாலில் 1/4 லிட்டர் பாலை இதில் ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். வெயிட் போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி சூப்பராக குக் ஆகிடுக்குன்னு. இப்போது நம்ம ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். நம்ம வச்சுருக்க கேஷ்யூஸையும் ரேசன்ஸையும் அதில் போட்டு அதை நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு. அதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது அந்த பேன்லையே நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை அதில் போட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் போட்டு கிண்டி விட்டுறலாம். நார்மலாகவே பீட்ரூட்டில் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு சுகர் போட்டுக்கோங்க. சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொதிச்சு வருதுன்னு பாருங்கள். இந்த டைமில் நம்ம மீதம் வச்சுருக்க பால் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நமக்கு இது ஒரு பாயாசம் கன்சிஸ்டன்சிக்கு கிடைச்சிருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இது நல்லா கொதிச்சு வரும். கொதி அடங்க அப்புறமா நம்ம வச்சுருக்க ஒரு பிஞ்ச் கார்டமம் பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீ இந்த கார்டமம் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஷூஸையும் ரைசன்ஸையும் இதில் போட்டுடலாம். ஒரு 1 மினிட் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீட்ரூட் கீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி யாருக்குமே பீட்ரூட் அவ்வளவா பிடிக்காது. அதை ஜூஸாக குடிக்கிறப்போ ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஹெல்தியும் கூட. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.